டென்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் நம்பர் 1.4. இதை வந்து செகண்ட் சம் பார்க்க போகிறோம். என்ன பண்ணுவோம், லெட் எஃப் கிவ்ஸ் மீ எஃப் ஃபங்க்ஷன் ஏ கிவ்ஸ் பி எஃப் கொடுத்துட்டாங்க. பி ஃபங்க்ஷன் டிஃபைன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பை 2-1, செட் ஏ கொடுத்தாது செட்டு பி கொடுத்தாது. ரெப்ரசன்ட் என்ன கேட்டிருக்காங்க, 4 இது செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் டேபிள் அண்ட் ஆரோ டயக்ராம் கிராஃப் அப்படி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இங்கே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1 x/2-1 அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து என்ன கொடுக்குறாங்க, ஃபஸ்ட்டு வந்து எஃப் ஃபங்க்ஷன் ஏ கிவ்ஸ் பி இப்படி கொடுத்துட்டதுனால நம்ம இது வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து x/2-1. அப்போ என்ன செய்யணும்னா, இந்த ஏவோட வேல்யூ பூரா இந்த எக்ஸில் அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்ளை பண்ணி பார்க்கணும், நமக்கு என்னென்னு தெரிஞ்சிடும். அப்படி அப்ளை பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் 2 அப்படி எடுத்துக்கலாம். டூ எடுத்தோம்னா 2/2-1=0. ஓகே, இது வந்து அடுத்து எஃப் ஆஃப் 4 அப்படி எடுத்தோம்னா 4/2-1=2-1=1. அடுத்து எஃப் ஆஃப் 6 எடுத்தோம்னா 6/2-1=3-1=2 கிடைக்கும். அடுத்தாப்புல எஃப் ஆஃப் 10, எப்பவுமே புக்கு கையில் வச்சுக்கோங்க, அது ரொம்ப நல்லது. அப்போ 10/2-1=5-1=4 வரும். அடுத்தீங்க என்ன எழுதிக்கலாம், எஃப் ஆஃப் 12 அப்படின்னா 12/2-1=6-1=5. பாருங்கள், இந்த 0, 1, 2, 4, 5ங்கிறது எல்லாமே செட்டு பியில் இருக்குது. அப்போ நம்ம இதை எப்படி எடுத்து எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் பேர்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர் பேர்ஸ், செட் ஆர்டர் பேர்ஸ். இதை எழுதிக்கலாம், (2, 0) அப்புறமா 4, 1. இதுலேருந்தே நம்ம பார்த்து எழுதிக்கலாம் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. 2க்கு போட்டால் 0, 4க்கு வந்து 1 போட்டிருக்கோம். அப்புறம் வந்து 6க்கு வந்து 6 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கிது, நம்பர் 2 கிடைக்கிது. அப்புறம் வந்து 10 போட்டிங்கன்னா 4, அப்புறம் வந்து 12 போட்டால் நம்பர் 5. இதுதான் இந்த செட் ஆஃப் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இதை வந்து டேபிள் ஃபார்மில் போடும்போது, ஒரு டேபிளில் போட்டோம் அப்படின்னா இப்போ எஃப் ஆஃப் எக்ஸையும் எக்ஸையும் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம். இந்த டேபிள் இருக்கு இல்லையா, இது இருக்கிறது எல்லாமே ஃபஸ்ட்டு எல்லாமே எக்ஸு, கீழே உள்ளது எஃப் ஆஃப் எக்ஸ் 2, அடுத்து 4, அடுத்து 6, அடுத்து 10, 12. இங்கே பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 4, 5. இதுதான் டேபிள் ஃபார்மேட்டு. ஓகே, மூணாவது குவெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க அப்படி பார்த்தோம்னா, அண்ட் ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராமுக்கு வந்து நம்ம 2 இது போடணும், அப்புறம் நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ இதில் என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே கொடுத்துருக்கிறது அறிக்கணும், 2, 4, 6, 10, 12. இங்கே வந்து 0, 1, 2, 4, 5. அப்புறமா செட்டில் அந்த ரிமைனிங்கில் வந்து பியில் ஒரு செட் இருக்கிறோம், பியில் வந்து நம்பர் 9 இருக்குது, அதையும் எழுதிக்கணும். ஓகே, நான் வந்து இது செட்டு ஏன்னு எடுத்துக்கிறோம், இது செட்டு பி அப்படி எடுத்துக்கிறோம். அப்படிங்கும்போது கரெக்டாக இருக்கணும். இப்போ ஆரோ டயக்ராம் போடும்போது பாருங்கள், 2க்கு நேராக 0 போட்டுக்கலாம், 4க்கு நேராக நம்பர் 1 போட்டுக்கலாம், 6க்கு நேராக வந்து 2 போட்டுக்கலாம், அப்புறம் 10க்கு நேரம் வந்து நம்பர் 4 அப்படி போட்டுக்கலாம், அடுத்து 12க்கு நேரம் நம்பர் 5 அப்படி போட்டுக்கலாம். ஓகே, இது ஆர்டர் இது ஆரோ டயக்ராம் போட்டாச்சு. அடுத்து கிராஃப் கட்டிருக்காங்க. கிராஃபில் வந்து இந்த முன்னாடி உள்ளதே எடுத்துலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே வந்து இப்படி 2 இது போட்டுக்கலாம், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இது 0, இது 1,
இதை வந்து நம்ம வந்து எக்ஸாக்ஸ் கொடுத்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ 1, 2, 3, 4 எடுத்தால் நிறைய வரும். ஓகே, ஏன்னா 2, 3, 4, 5, 6 இப்படி 12 வரைக்கும் போகணும். ஓகே, ஆனால் அதுக்கு மேலே நம்ம ஷார்ட்டாக என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த 2, 4, 6, 8, 10 அப்படியே எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். 2 அவன் கொடுத்த பேரில் எடுத்துக்கலாம். 2, 4, 6, 8, 10, 12, 14 எடுத்துக்கலாம். இவங்க வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, 2, 5, 0 கொடுத்துருக்கனால இது வந்து 1 நம்பர் 2 எடுத்துக்கலாம், நம்பர் 3 எடுத்துக்கலாம், நம்பர் 4 எடுத்துக்கலாம், நம்பர் 5 அப்படி எடுத்துக்கலாம், நம்பர் 6 எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு என்னென்ன வேலை, 2வது நம்பர் போடும்போது இங்கே 0 கிடைச்சது இல்லையா, அப்போ இங்கே 0, 4 போடும்போது நமக்கு என்ன கிடைச்சதுன்னா 1 கிடைச்சது, அப்போ இங்கே 6 போடும்போது நமக்கு என்ன கிடைச்சது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 6 போடும்போது நமக்கு நம்பர் 2, அப்புறம் 8 கிடையாது 10 தான், 10 போடும்போது நமக்கு வந்து நம்பர் 5 கிடைச்சது, நம்பர் 4 அப்படி கிடைச்சது இல்லையா, 10 போடும்போது நம்பர் 4, அடுத்து 12 போடும்போது நம்பர் 5, இப்படி போகும். இப்போ நம்ம கிராஃப் வந்து எனக்கு ஸ்கேல் இல்லை, அதனால் போனையாக போகலாம். மாணவர்கள் போடும்போது கரெக்டாக போடுங்க, ஸ்ட்ரைட்டாக போகும். இதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய இது கிராஃப் போட்டாச்சு. இதுதான் இந்த சம்முக்குண்டான ஆன்சர்ஸ். தேங்க்யூ.